வணக்கம் மக்களே, இன்றைய நவீன உலகில் நம்மள பல பேரும் கண் சார்ந்த பல பிரச்சனைகளால் அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இளமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண் கண்ணாடியை அணிஞ்சிக்கிறோம். இது நம்மளுடைய முக அழகாக கிடைக்குது. நாம் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன், லேப்டாப், இது எல்லாத்துலேயுமே வந்திருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் நம்மளுடைய கண்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படையுது. ஆனால் இது மட்டுமே நம்மளுடைய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணம் கிடையாதுங்க மக்களே. கண் சார்ந்த பல பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய, கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாததும் இதுக்கு காரணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மருத்துவர்கள். ஆகையால கண்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும், கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னா கண் சார்ந்த பல சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளை நம்ம உண்வது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். ஸோ கண் சார்ந்த, கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடியது, கண் சார்ந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன, அதை பற்றி தான் மக்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போறேன். ஸோ அது என்னென்ன உணவுகள், என்னென்ன விட்டமின் சத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால், என்னென்ன உணவுகளை நீங்கள் சாப்பிட்டா கண் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கிக்கலாம், கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம், வாங்க பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு விட்டமின் சி சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் சி ஒரு பயனுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது இயற்கையாகவே ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றத்துடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவிலிருந்து நம் உடல் இருக்கக்கூடிய செல்களை எல்லாத்தையுமே பாதுகாக்க இந்த விட்டமின் சி சத்து உதவுகிறது. இந்த விட்டமின் சி சத்து நமது கண்களை இளமையாகவும் புற ஊதா ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்தும் பாதுகாக்கவும் உதவிகரமாக இருக்கு. ஆரஞ்சு, எலுமிச்சை மற்றும் இனிப்பு, சுண்ணாம்பு போன்ற பொருட்கள், உணவுப் பொருட்களை தவிர, சிட்ரஸ் பழங்களை தவிர, பப்பாளி, கொய்யா, மாம்பழம், ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, அன்னாச்சி, ஃப்ரக்கோலி போன்றவை விட்டமின் சியுடைய சிறந்த மூலமாக இருக்கு. ஆகையால் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் உங்களுடைய உடலில் சேர்த்துக்கிறதால உங்களுக்கு கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் நீங்கள் தடுக்கலாம். கண் சார்ந்த பல பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்திக்கலாம் மக்களே. அதுக்கடுத்து விட்டமின் இ சார்ந்த உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடணும். விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், அதாவது இது எல்லாமே முதுமையில் நமக்கு காணப்படக்கூடிய நோய். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய அல்லது இந்த நோய்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு, அதாவது லேட்டாக வரக்கூடிய அளவுக்கு தாமதப்படுத்துவது இந்த விட்டமின் இ சத்து தான். இந்த விட்டமின் சி சத்து இருக்கும்போது உங்களுக்கு முதுமையில் காணப்படக்கூடிய இந்த நோயை ரொம்பவே கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அளவுக்கு இந்த விட்டமின் சி சத்து உங்களை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். சூரியகாந்தி எண்ணெய், பாதாம் நல்லெண்ணெய், கோதுமை, கிருமி எண்ணெய், பப்பாளி போன்ற தாவர எண்ணெய்களில் இருக்கக்கூடிய விட்டமின் இ ஏராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த எண்ணெய்கள் எல்லாத்துமே நீங்கள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு இல்லாத முயற்சியில் எண்ணெய்களை முற்றிலுமே நீங்கள் குறைக்கக்கூடாது. நீங்கள் விட்டமின் இ நிறைந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்து கண்கள் சார்ந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. அடுத்ததான் பீட்டா கரோட்டின். பீட்டா கரோட்டின் உடலில் விட்டமின் ஏ ஆக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படும். இரவு பார்வையில் விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ உங்களுக்கு நைட்டில் கண் தெரியல அப்படின்னா நீங்கள் விட்டமின் ஏ சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது அந்த விட்டமின் ஏ உங்களுக்கு முக்கிய பங்கு வகிச்சு இரவில் இருக்கக்கூடிய, இரவில் உங்களுக்கு பார்வை தெரியாததை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடும். ஸோ இந்த பீட்டா கரோட்டின் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களான கேரட், ஆப்ரிகாட், தக்காளி, தர்பூசணி, இனிப்பு உருளைக்கிழங்கு, கீரை, ப்ரக்கோலி போன்றவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்துக்கள்லாம் காணப்படுகிறது. ஸோ நீங்கள் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது பீட்டா கரோட்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கடுத்து துத்தநாகம் சத்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். கண், கருப்பு கண், பட்டாணி சாவ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிறுநீரக பீன்ஸ், ராஜ்மா, வேர்க்கடலை, லீமா பீன்ஸ், செம்பல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, பாதாம், பழுப்பு அரிசி, பால், கோழி ஆகியவற்றில் துத்தநாகத்துடைய நல்ல ஆதாரங்கள் இருக்குங்க மக்களே. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடும்போது இது துத்தநாகம் அப்படின்ற சுவடு கனிமம் நம்ம பாதுகாக்க உதவுகிறது. விழித்திரை, வயது தொடர்பான மாகுலர் சிதைவு, கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளில் வரும். ஸோ இந்த வடிவத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது, இந்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியது நீங்கள் சாப்பிடக்கூடிய துத்தநாகம் சார்ந்த உணவுப் பொருட்கள் தான் மக்களே. அதுக்கடுத்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இதயத்தை மட்டும்தாங்க பாதுகாக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதயத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கண்களுக்கும் நல்லதுங்க மக்களே. ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா மீன், வால்நட்ஸ், கனோலா எண்ணெய், ஆலி விதை எண்ணெய், இது எல்லாத்துலேயுமே ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்களை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கும், கண்களில் ஏற்படக்கூடிய பல குறைகளை நீக்கிடும், கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமலும் இந்த சத்துள்ள உணவுகள்லாம் உங்களை பாதுகாக்கும். ஆகையால் நீங்கள் இந்த சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாக நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை சூப்பாக செஞ்சு குடிங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான். நீங்கள் கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. நன்றி மக்களே.